ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிளாஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டு தான் நான் சொல்லுவேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது மிஷினரியிலே பார்த்தீங்கன்னா நிறைய மிஷினரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இவங்க வந்து இம்போர்ட் பண்ணி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஓரியன்ட் மிஷினரிஸாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட அப்படி என்ன மிஷினரி இருக்குது, நம்ம அதை எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம், ஸோ அதை வந்து எந்த குவாலிட்டியில் கொடுக்குறாங்க, எங்கெங்கே நமக்கு வந்து கிடைக்கும், என்ன ப்ரைஸில் கிடைக்குது, இதெல்லாமே நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸ் வீடியோன்ற கடை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறதுங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, முழுசும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே எதுக்காக வந்து இந்த மிஷினரி வீடியோ மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் ஆன்லைன் ப்ரைஸிங்கை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இவங்ககிட்ட மட்டும்தான் பை பண்ண முடியும். ஆல் ஓவர் இந்தியா வந்து இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ப்ரோ வணக்கம். ப்ரோ வணக்கம். ப்ரோ, ஸோ இப்போது என்னென்ன மிஷின் நீங்கள் வச்சுருக்கிறீங்க? நம்ம வந்து இது மசாலா கிரைண்டர் மிஷின். ஓகே. அப்படியே பாப்கார்ன் மிஷின் இருக்குது. மசாலா கிரைண்டர் மிஷின்னா புரியல, இதை பற்றி சொல்லுங்களேன். மசாலா கிரைண்டர் மிஷினா, நார்மலாக இது ஒரு சின்ன வீடு எடுத்துங்க, வீட்டில் என்ன பண்ணுவாங்க, மசாலா இந்த மிளகு தூள், மல்லித்தூள் அந்த மாதிரி அரைக்கணும்னா, இதில் வச்சு ஒரு ஹாஃப் கேஜி ஒன் கேஜி வச்சு அரைச்சிக்கலாம். ஓகே ஓகே. அதனால் இப்போ நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். கடைக்கு எதுக்கு அலைய தேவையில்லை, அப்படியே சின்னதாக ஒரு வீட்டிலே வச்சு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம் இதை. ஓகே ஓகே ஓகே. சின்ன மசாலா பொருளாக பேக்கிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம். கண்டிப்பாக நம்ம பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன மசாலா இதில் அரைக்க முடியுங்க? மசாலா இந்த மல்லித்தூள் அது மாதிரி அரைக்கலாம். ஓகே. அப்புறம் மிளகு தூள் அது மாதிரி அரைக்கலாம். ஓ, உடச்சக்கல்லை அந்த மாதிரி கூட லைட்டாக இது பண்ணுற மாதிரி அடிச்சு அரைச்சிக்கலாம். சரி சரி சரிங்க. அதே போல் இதில் அரிசியும் அரைச்சிக்கலாம், அரிசி இருக்கலாம் அரைச்சிக்கலாம். மிளகுத்தூள், மிளகா தூள் சொல்கிறாங்கல்ல? ஆமாம் ஆமாம். அதுவும் அரைச்சிக்கலாம். ஓ, மிளகாப்பொடி வந்துடும். ஆ, மிளகாப்பொடியும் அரைச்சிக்கலாம். சூப்பர். இதில் பிளேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் ப்ரோ? பிளேட்லாம் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுங்களா? காட்டுங்க, ஓப்பன் காட்டுங்க. நார்மல் இங்கே இது வந்து இம்போர்ட்டட் தாய்லாந்து இது. சரிங்க. நார்மலாக இங்கேயே அவைலபிள் கிடைக்குது இந்த பிளேட் எல்லாம். இங்கே கிடைக்கும். ஓ, இதுக்கு உண்டான ஸ்பேர் இங்கே கிடைக்கும். இங்கேயே கிடைக்கும், இந்தியாக்குள்ளேயே கிடைக்கும். ஓகே ஓகே. நார்மல் பாரிஸ்லாம் கிடைக்கும், அதோட இது பாரிஸ்லேயே கிடைக்கும். ஓகே. சப்போஸ் நம்ம கிட்டேயே ஸ்பேர் எல்லாமே கிடைக்கும் இதுக்கு. ஆஹா, சூப்பர். இப்போ என்ன ஸ்பேர்னாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஆமாம், மாற்றிக்கலாம். கிடைக்கக்கூடிய மிஷினரி தான் ஸ்பேர் கிடைக்கும். சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். ஓ, சப்போஸ் ஏதாவது பிரச்சனைனா நாங்களும் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். சூப்பர். இதுக்கு வாரண்டிங்க? வாரண்டியில் ஒன் இயர் வாரண்டி. ஒன் இயர் வாரண்டி. ஒன் இயர் வாரண்டி. என்ன ப்ரைஸிங் வருதுங்க? ப்ரைஸ் வந்து இது 36. 36. ஆமாம், 35,000. ஆஹா, பரவாயில்லைங்களே. சரி ப்ரோ, நெக்ஸ்ட் என்ன மிஷின் ப்ரோ? இப்போ பார்த்தீங்கன்னா 35,000 சொல்கிறீங்க இல்லையா அந்த மிஷினு, அதாவது கிரைண்டிங் மிஷினு. இப்போது வீட்டில் வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு யூஸ் இருக்காதே? இல்லை, வீட்டில் ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுறாங்க அது. ஓ, பிஸ்னஸாக ஒரு சின்னதாக ஒரு ரூம் தனியாக எடுத்துட்டு இப்போ வீட்டில் இருக்க ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் அரைச்சி கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஓ, அப்படி அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் அரைச்சி கொடுக்குறது. ஸோ அது ஒரு பிஸ்னஸாகவே இதாக இருந்துச்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது என்ன ப்ரோ? இது வந்து வெயிங் மிஷின் சொல்லுவாங்க. அப்படின்னா வெயிங் மிஷின்னா ஒரு மினிமம் ஒரு 50 கிராம்லேருந்து 50 கிராம் மேலே ஒரு 5 கிலோ வெயிட். இது 5 கிலோ கொட்டிட்டோம்னா. சரிங்க. 5 கிலோ கொட்டிட்டு இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு பெடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோ இங்கே பாருங்க. ஓகே. ஒரு பெடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த பெடலில் வந்து இதில் ஒரு 50 கிராம் செட் பண்ணிடணும். ஓகே. வெயிட் 50 கிராம் செட் பண்ணிடுங்களா. அதில் 5 கிலோ ஃபுட்டேஜ் கொட்டிட்டு இதில் 50 கிராமோட இது செட் பண்ணிடணும். ஓகேங்களா. செட் பண்ணிட்டு இந்த பெடலில் எழுத்துனீங்கன்னா 50 கிராம் மட்டும் கொட்டும். ஓ, இப்போ வந்து நம்ம தனித்தனியாக இடம் போட்டு பேக் பண்ணாமல் இதில் போட்டு செட் பண்ணிட்டோம்னா, செட் பண்ணிட்டோம்னா அதுக்குண்டான பேக்கிங் அப்படியே பேக் பண்ணுவோம். ஆமாம் ஆமாம். சூப்பர். இது பேக்கிங் நம்ம பண்ணிக்கலாம். பேக்கிங் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்னென்ன பொருள் நம்ம இடம் போட முடியும்? இது எல்லாமே போடலாம். நீங்கள் அரிசி போடலாம், மிளகு போடலாம். ஓ, அப்புறம் அந்த கடுகு போடலாம். சூப்பர். மிளகாத்தூள் போடலாம், எல்லாமே போடலாம். நீங்கள் உப்பு சால்ட்லேருந்து போடலாம் எல்லாம். அதாவது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நான் சொல்கிறேன் கேளுங்க, இந்த சின்ன சின்னதாக ஸ்பைசஸ் எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அதை பேக் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகுது. ஆமாம் ஆமாம். சூப்பர். பேக்கிங் யூஸ் ஆகும். ஓகே. மினிமம் குறைஞ்சது எத்தனை கிராம்ல இருந்து? 50 கிராம் ஸ்டார்டிங். அதிகபட்சம் 1 கிலோ வரைக்கும் பண்ணலாம். 1 கிலோ வரைக்கும். 1 கேஜி வரைக்கும் பண்ணலாம். ஓகே ப்ரோ. இதுக்கு என்ன பிரைஸ் வருது ப்ரோ? இதுக்கு வந்து 45,000 வருது. 45,000. சூப்பர். இது என்ன ப்ரோ இந்த மிஷினு? இது வெங்காய தோல் உரிக்கிற மிஷின். என்ன சொல்றீங்க? வெங்காய தோல் உரிக்கிற மிஷின். அப்படியா? ஆமாம். அப்போ இது எது எதுக்குலாம் யூஸ் ஆகுதுங்க? இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. ஓகே. ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் ஹோட்டல் நிறைய வச்சுருக்காங்க. ஹோட்டலுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இந்த கேட்டரிங் சர்வீஸ் யூஸ் பண்ணாங்கள, கேட்டரிங் அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதாவது சமையல் பண்ணுற அந்த வெங்காயத்தை வந்து நம்ம வந்து தோலை உரிக்கிறது. ஆமாம். வெங்காயம் குவாலிட்டி அதிகமாக இருந்ததுன்னா பூண்டை உரிக்கலாம் இல்லை. ஓ, இதுவும். ஆமாம், வெங்காயம் உரிக்கலாம், பூண்டை உரிக்கலாம். ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகுதுங்க? மேக்ஸிமம் இது இதுக்குள்ளே அந்த பூண்டை ஒடிச்சு உள்ளே போட்டுருந்தோம். சரிங்க. உள்ளே போட்டுனா இந்த இதில் வந்து ஏர் மாதிரி அடிக்கும், காத்து மாதிரி அடிக்கும். ஓகே. அந்த காத்து வழியாக அந்த இதெல்லாம் வெளியில் வந்துடும். அந்த தோல் வந்து வெளியே வந்துடுது. காத்து வழியாக தோல். ஓகே. தோல் வந்து வெளியில் வந்துடும். பூண்டு இந்த பக்கமாக வெளியில் வந்துடும். வெங்காயம் வந்து இந்த பக்கமாக வந்துடும். உங்களுக்கு இந்த ட்ரே எடுத்துகிட்டு வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு வெளியில். ஓ, இது வந்து அந்த வெங்காயம் எடுத்துக்கிட்டீங்களா? ஆமாம்.
மேக்ஸிமம் எத்தனை கிலோ வரைக்கும் இதுல யூஸ் ஆகுங்க? மேக்ஸிமம் ஒரு 10 கிலோ வரைக்கும் போடலாம். அதுல 10 கிலோ வரைக்கும் போடலாம். 10 கிலோ இப்போ வந்து இந்த வெங்காயம் நம்ம வந்து ஒரு 10 கிலோ வெங்காயம் போடுறோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு எவ்வளவு நேரத்துல வெளிய வரும்? ஒரு கால் மணி நேரத்துல வெளிய வந்துரும். உங்களுக்கு ரெடி ஆயிடும், எல்லாமே கிளியரா வந்துரும். உங்களுக்கு சூப்பர். இதனுடைய பிரைஸ் எவ்வளவு வருது? 35,000 வருது. 35,000? அது கிரைண்டர் மாதிரி தான் இல்லைங்களா? ஆமா, கிரைண்டர் மாதிரி தான் இருக்கும். 35,000 பிரைஸ். ஓகே ஓகே. ஆனா இதுக்கு சர்வீஸ் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? சர்வீஸ் இருக்கு. ஸோ வெங்காயம் பூண்டு உரிக்கிற மிஷின் இருக்கு? ஆமா ஆமா. சூப்பர். நார்மலாக இந்த மிஷினரி எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மிஷினரி தான். என்ன என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றா ரீட்டெயிலாக இருப்பீங்க, இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல் ஆகும். ப்ரோ, இப்போ நம்ம இந்த மிஷின்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ ஓகே, ரேண்டமாக இந்த மிஷின் யார் யார் யூஸ் பண்ணலாம் இந்த மிஷின்களா? இந்த மிஷின் மேக்ஸிமம் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க, ஓகே, அவங்க யூஸ் பண்ணலாம். பிசினஸ், அதாவது வந்து இந்த மசாலா பிசினஸ். ஆமா, மசாலா பிசினஸ். ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஹோட்டல் யூஸ் பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் இப்போ நார்மலா ஹோட்டல்ல ரெஸ்டாரண்ட் யூஸ் பண்ணலாம். ரெஸ்டாரண்ட் அவங்களுக்கு மசாலா மாதிரி அரைக்கலாம், அவங்களும் யூஸ் பண்ணலாம். ஓகே. நார்மலா வந்து ஸ்பைசஸ் அரைக்கிறதுக்கு வந்து எங்கெங்க யூஸ் ஆகுது, நம்ம வெளியே எங்கேயும் கொண்டு போய் கொடுக்காம நம்ம கண்ணு முன்னாடி நம்ம தான் அரைச்சிக்கலாம். நம்மளே அரைச்சிக்கலாம். அதாவது எப்பவும் போல மிக்ஸி வைக்கிற மாதிரியே நம்ம கடையில இது இருக்குது. ஆமா, இருக்க போகுது. ஆமா. சோ நெக்ஸ்ட், இந்த மிஷின் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் ப்ரோ? இந்த மிஷின் வந்து நார்மலாக அந்த இது ஒரு ஷாப் வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஷாப்னா ஒரு மிளகு அந்த மாதிரி பேக்கிங் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி அவங்களுக்கு யூஸ் ஆகணும். ஓகே ஓகேங்களா. இப்போ வந்து நான் வந்து சின்ன வியாபாரி, ஒரு சின்ன வியாபாரி, நான் பேக்கெட் போட்டு வியாபாரம் பண்ண போகிறேன். ஆமாம், வண்டியில் எடுத்துகிட்டு கூட நான் பேக்கெட் போட்டு பண்ணுவேன் அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி கடையில் நான் எதுவுமே கொடுத்துருந்தேன். ஆமாம் ஆமாம், நல்லாயிருக்கும் இந்த பொருள் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேக்கிங்க்கு இது யூஸ் ஆகும். யூஸ் ஆகும். நம்ம வெயிட்டு போட்டு போட்டு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பேக் பண்ணுற விஷயத்தை நிமிஷத்தை வந்து கம்மி பண்ணுது. ஆமாம், இது ஒரு நான் ஒரு 10 கிலோ போட்டிங்கன்னா ஒரு 1 hour எல்லாமே பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணிடலாம். 50 கிராம்ல 50 கிராம் பேக்கிங் சொல்றேன். சூப்பர் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு அந்த பில்லிங் மிஷினாடி வச்சிருக்காங்க, அதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கோ. அப்புறம் அந்த இன்ஜெக்ஷன், என்ன இன்ஜெக்டர் என்ன இன்ஜெக்ட் பிரிண்டருங்க? இன்ஜெக்ட் பிரிண்டர். ஆமா, இன்ஜெக்ட் பிரிண்டர். அப்படியே எம்ஆர்பி டேட் அடிப்பாங்கல்ல, எக்ஸ்பி டேட், எம்ஆர்பி டேட். ஓகே. அது மட்டும் இப்போ சின்னதா ஒரு ஜூஸ் கடை வச்சிருக்காங்க சொல்லுங்க. ஜூஸ் கடைக்கு நீங்களே ஜூஸ் மேக் பண்ணி சேல்ஸ் பண்றீங்க, அதுல வந்து எம்ஆர்பி ரேட்டு, எக்ஸ்பிரி டேட்டு, அப்புறம் இது பார் கோடு போடுவாங்க, பார் கோடு வசீலவங்க போடுவாங்க, அது ரெண்டுமே மூணுமே அடிக்கிற மாதிரி நம்ம பிரிண்டர் வச்சிருக்கோம். இன்ஜெட் பிரிண்டர். ஓகே. அது மேக்ஸிமம் அது இருந்தால் தான் அலோடு. அதாவது அந்த ஒரு மிஷின்ல வந்து மூணு வேலையை செஞ்சு. ஆமா, மூணு போக பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க போறீங்க ஒரு கடையில போறீங்க, கடையில போய் எடுத்து எம்ஆர்பி ரேட் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பீங்க. என்ன டேட்டு அதான் பார்ப்பீங்க. கண்டிப்பா அது அடிக்கிற மிஷின் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ வந்து இப்போ நமக்கு என்ன டப் டப் டப்னு அடிச்சு போயிட்டே. ஆமா, அடிச்சிங்கலாம். ஓ, சின்ன கடையில இருந்து பெரிய மால் வரைக்கும் அது யூஸ் ஆகும். நிறைய நிறைய சின்னதா பிசினஸ் பண்றவங்க இதை பண்றாங்க. இப்போ வீட்டில் வச்சு ஜூஸ் இல்ல மசாலா பேக்கிங்கு, அதுல அவங்க நேம், அவங்க அவங்களோட லோகோ நேம் போட்டு பண்றாங்க. சப்போஸ் அது அதுக்கு இந்த பிரிண்டர் யூஸ் ஆகணும். அது என்ன பிரைஸ் வருது? இந்த மாட்ட பிரைஸ் வந்து 35,000 வருது. 35,000. அதுக்கு வாரண்டிங்க? வாரண்டி 1 year வாரண்டி இருக்கு. ஓகே. சர்வீஸ் எல்லாம் ப்ரோ? இப்போ ஓகே ரைட், நான் உங்ககிட்ட மிஷின்லாம் வாங்கிக்கிறேன். இப்போ நான் இருக்கிறது ரொம்ப தூரத்தில் இருப்பேன், நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்க. சர்வீஸை நான் எப்படி என்ன பண்ணுறேன்? நான் வீட்டில் வச்சு பெரிய பொருள் பெருசாக இருந்தால் ஓகே, நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் அது மாதிரி புக் பண்ணி எங்ககிட்ட அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஓகே, நாங்கள் சர்வீஸ் பண்ணி திருப்பி உங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவோம். ஓ, சப்போஸ் சின்ன பொருளாக இருந்தால் நாங்களே வந்து சர்வீஸ் பண்ணுவோம். சூப்பர். இந்த வரையும் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டாஃப் இருக்காங்க, நம்ம வந்து சர்வீஸ் பண்ணுவோம். சூப்பர் சூப்பர். சப்போஸ் உங்களுக்கு இன்ஜெட் பண்ணுறேன்னா இன்ஸ்டலேஷன் பண்ணோன்னா நாங்களாம் வந்து பண்ணி கொடுப்போம். அது சார்ஜஸ் எல்லா ஆஃபீஸ்லேயும் இருக்குது, எல்லாத்தையும் வாங்குவாங்க. கண்டிப்பாக, ஏன்னா ஒரு பொருள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது சார்ஜ் இருந்தால் நம்ம செலவு நம்பர் இருக்குல்ல. ஸோ ஓகே, கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளேயே போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சமோசா மிஷின், சமோசா மேக்கிங் மிஷினும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோடைய இது எப்படிங்க ப்ரோ? இது வந்து நார்மலாக ஹோட்டல் வாங்க, ஹோட்டல் சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்கல்ல, அவங்களுக்கு சமோசா சைஸு ஒரு 2 inch, 3 inch, 4 inch அந்த மாதிரி சைஸ் மட்டும் மேக் பண்ணிட்டா போதும். சைஸ் மட்டும் இதில் இதில் ஒரு ஒரு இது மாதிரி இருக்கும், டை மாதிரி இருக்கும். ஓகே. அதில் போட்டு இது வந்து இது வந்து மசாலா இதில் போடணும். இதில் வந்து இந்த மாவு இது பண்ணணும். மாவு வந்து சமோசாக்குள்ள இருக்கிற மசாலாவை இது இதில் போடுறோம். ஆமாம் ஆமாம், இதில் பண்ணணும். ஓகே. இது இதில் வந்து மாவு போடணும். மாவு? ஆமாம். அந்த மாவு வந்து நல்லா உருண்டையாக நீட்டாக கட் பண்ணுவாங்களே. ஆமாம். அதே போல் கட் பண்ணி இதில் இதில் உள்ளே வச்சு அழுத்தி விட்டுணும். கட் பண்ணி அழுத்தி விட்டுனா நம்ம நீட்டாக பண்ணுவாங்க. ஓகே. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி இது உள்ள லைட்டாக வச்சு அழுத்திட்டு இங்கே இங்கே இருக்கும் அந்த ரோல். சரி சரி. அப்படியே அழுத்தி விட்டா போதும். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து என்ன ஆகும்? அவ்வளோ. அதுக்கப்புறம் சமோசா ரெடி ஆகி போயிடும். இதுக்குள்ள போயிட்டு போயிட்டு அந்த மாவு இந்த பக்கமாக இந்த இந்த டியூப் வழியாக வெளியில் வரும். ஓகே. இங்கே வந்து அந்த ரோல் ஆகி அப்படியே இங்கே கட்டிங் ஆகி வெளியில் வந்துடும். அவ்வளோதான். அவ்வளோதான். சூப்பர். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து எண்ணெய் சட்டி வச்சுக்கிறதா? எண்ணெய் சட்டி வச்சுல ஒரு பாத்திரம் வச்சுதான் போதும். அந்த பாத்திரத்தை வந்து ஊந்துரும். அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டி எடுத்து உள்ள எண்ணெய் சட்டியில போட்டு எடுத்து வச்சுக்கலாம்.
ஓ, அதாவது வந்து நம்ம கையில மசாலா போட்டு பண்ற வேலை இது பண்ணிருது. ஆமா, இதோட பிரைசிங் என்ன? பிரைசிங் பிரைஸ் வந்து இது 1.5 லட்சம் வருது. 1.5 லட்சம் வருது. ஆமா. ஸோ இப்போ இப்போ வெளியே வாங்கின நம்மளுக்கும் வெளியே வாங்குறதுக்கு என்ன வித்தியாசம்? வெளில வாங்க நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம வந்து தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்றோம். ஓகே, இப்போ வெளிநாட்டுல இருந்து பண்றாங்க அவங்க, இதோட பிரைஸ் ஹெவியா விற்கிறாங்க. ஆமா ஆமா, இதோட ஜாஸ்தி விற்கிறாங்க. இதான் இருக்கிறதே சீப் அண்ட் பெஸ்ட். வெளியில வாங்கறதோட நம்மளுக்கு தான், சென்னையில நமக்கு சர்வீஸ் இருக்கு. வெளியிலாம் யூபி அந்த மாதிரி சர்வீஸ் கிடையாது, டெல்லி அங்கதான் சர்வீஸ் சொல்லுவாங்க. நம்மளுக்கு சென்னையில சர்வீஸ் இருக்கு. சர்வீஸ் இருக்கு, சர்வீஸ் பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லை. சூப்பர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா, ஒரு மிஷினரி, அதாவது நம்மளுடைய மேன் பவரை வந்து குறைக்கக்கூடிய மிஷினரி. மேன் பவரை குறைச்சாவே நம்மளுடைய நம்ம கொடுக்கக்கூடிய சேலரி வந்து கம்மியாகும். அது அது வந்து நமக்கு ஒரு ஏர்னிங்ஸ். ஓகேங்களா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் எல்லா சர்வீஸும் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் இருக்கிறத விட ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸிங்கில் வந்து இவங்க பண்ணி கொடுத்துருக்குறாங்க, கம்மியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மிஷினில் ஏதாவது வேணும் அப்படின்னா இதுவும் இருக்குது. பட் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய கொண்டு வராங்க. ஓகேங்களா, அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோக்களில் எப்போவுமே இருக்கும். கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், கமெண்ட் எல்லாமே பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.